என் அன்பு சகோதர சகோதரிகளே ரஷ்க இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வாழ்க்கையில் உபத்திரவங்கள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று உபத்திரவங்கள் வரும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம் ஐயோ அவ்வளவுதான் முடிந்து விட்டது ஐயோ இனிமேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நான் என்ன போகிறேன் எப்படி நடக்கும் யார் எனக்கு உதவி செய்வார் என்றெல்லாம் பயத்தின் வார்த்தைகளையும் அவிசுவாசத்தின் வார்த்தைகளையும் நீங்கள் பல நேரங்களில் பேசிவிடுகிறீர்கள் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் என்ன வார்த்தைகளை பேச வேண்டும் என்று வேதம் நமக்கு அருமையான பல காரியங்களை எழுதி வைத்திருக்கிறது சங்கீதக்காரன் அதை போன்ற ஒரு சூழ்நிலைமையில் அவர் பேசின ஒரு வார்த்தையை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்து ஆறு வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலை வரும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த மாணவர் நான் அசைக்கப்படுவது இல்லை சங்கீதக்காரனின் அனுபவத்தை பாருங்கள் அந்த வசனத்தின் முற்பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவருக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பி நின்று அவரை சபிக்கிறார்கள் என கண்பானவர்களே உங்களை கூட பலர் சபிக்கிறார்கள் அப்படித்தானே சபித்தவர்கள் துன்மார்க்கராக இருந்திருந்தால் நீங்கள் கவலைப்பட்டிருக்க மாட்டீர்கள் ஆனால் சபிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் வாயிலிருந்து தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் வருகிறது என்ன வார்த்தைகள் நீ நன்றாயிருக்க மாட்டாய் நீ அழிந்து போவாய் உனக்கு அது நடக்கும் உனக்கு இது நடக்கும் நீ முன்னேற மாட்டாய் உனக்கு காரியம் வாய்க்காது என்றெல்லாம் எத்தனையோ பேர் உங்களை சபித்திருக்கிறார்கள் அப்படித்தானே சங்கீதக்காரன் அந்த சூழ்நிலையில் ரெண்டு வார்த்தைகளை சொல்லுகிறார் நான் நம்புகிறது அவராலை வரும் ரெண்டாவது நான் அசைக்கப்படுவதில்லை என்ன ஒரு விசுவாச வார்த்தைகள் பாருங்கள் நீங்கள் என்னை பார்த்து சாப வார்த்தைகளை சொல்லுகிறீர்கள் அந்த சாப வார்த்தைகள் என் இருதயத்தில் காயத்தை உண்டு பண்ணி என் விசுவாசத்தை அசைக்க நினைத்தாலும் கூட நான் நம்புகிறது அவராலே வரும் என் தேவனை நான் நம்புகிறேன் அவர் நல்லவர் அவர் எனக்கு நன்மை செய்வார் அவர் என்னை வாழ வைப்பார் அவர் என்னை உயர்த்துவார் இப்படித்தான் நீங்கள் விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும் நான் நம்புகிறது அவராலே வரும் இதுதானே சங்கீதக்காரனின் அனுபவம் பிரியமானவர்களே மற்றவர்கள் உங்களை சபிக்கிறதுனால் உங்கள் வாழ்க்கையில் சாபம் வராது நீங்கள் உடனடியாகவே அந்த வார்த்தைகளை நான் இயேசுவின் நாமத்தில் இதை புறக்கணிக்கிறேன் இதை கேன்சல் பண்ணுகிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை கேன்சல் பண்ணுங்கள் எத்தனையோ தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளை சபிக்கிறார்கள் எத்தனையோ தாய்கள் தங்கள் பிள்ளைகளை சபிக்கிறார்கள் பெற்றோர் பிள்ளைகளை சபிக்கிற குடும்பமும் பிள்ளைகள் பெற்றோரை சபிக்கிற குடும்பமும் இன்னும் இருக்கிறது ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக எப்படி சாப வார்த்தைகள் வந்தால் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் ரத்தத்தை அதை கேன்சல் பண்ணுகிறேன் என்று சொல்லுங்கள் கூடவே சொல்லுங்கள் நான் நம்புகிறது அவர் அலை அடுத்து தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நான் அசைக்கப்படுவதில்லை பல வேளைகளில் என் வாழ்க்கையில் உபத்திரவங்கள் பெருகும் பொழுது எனக்கு உற்சாகமும் அப்பொழுதுதான் பெருகும் ஒரு புறம் நான் காயப்படுவேன் ஒரு புறம் அழுவேன் புலம்புவேன் அடுத்த நாளை ஊழியம் செய்வதற்கு எனக்கு புது பலன் வந்தது போல இருக்கும் இன்னும் தைரியமாய் நான் ஆண்டவருக்காய் செய்ய வேண்டும் இன்னும் பேச வேண்டும் இன்னும் எழுத வேண்டும் இன்னும் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வேகம் எனக்குள் அதிகமாய் பெருகுவதை நான் பார்த்திருக்கிறேன் இது எது நிமித்தம் தெரியுமா ஒரு தேவன் கூட இருந்து தைரியமாய் செய் முன்னேறிப்போ கவலைப்படாதே என்று சொல்லுகிறதுனால்தான் நாம் அசைக்கப்படாமல் முன்னேறுகிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் ஏன் அசைக்கப்பட்டு கிடக்கிறீர்கள் ஏன் சோர்ந்து போய் கிடக்கிறீர்கள் ஏன் தரையில் விழுந்து புலம்புகிறீர்கள் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை ஒரு ஆண்டவர் கூட இருக்கிறார் ஆகவே இந்த நாளெல்லாம் தைரியம் கொண்டு நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுங்கள் ஆண்டவர் கூட இருப்பார் அசையாது உங்களை காத்து நடத்துவார் பரலோகத்தின் தேவனே நல்ல பிதாவே இந்த உலக மக்களும் அறிந்த மக்களும் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நின்று சாப வார்த்தைகளை கூறினாலும் நான் நம்புகிறது அவராலை வரும் நான் அசைக்கப்படுவதில்லை என்று உடைய பிள்ளைகள் அன்றுவரை தைரியம் கொண்டு உமக்காய் வாழ கத்திர உதவி இந்த நாளெல்லாம் உடைய கிருபை உடைய ஜனத்தை தாங்கி நடத்தட்டும் அப்பா ஏசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே விசுவாசத்தில் முன்னேறி செல்லுங்கள் தேவன் கூட இருக்கிறார் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை காட் பிளஸ் யூ